எனக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம், என்னுடைய ஆண்குறி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குன்னு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன் அப்படி. பொதுவாக வந்து என்ன சைஸில் இருக்குன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் எனக்கு வந்து அது வந்து ஒரு சின்ன ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னுடைய மனைவியோட உறவு கொள்ளும் போதோ எனக்கு அவளுக்கு ஈடு கொடுக்க முடியாத ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்துகிட்ருக்கு. ஸோ என்னுடைய ஆண்குறியை வந்து நான் எப்படி வந்து பெரிதாக்கி கொள்ளணும் அப்படின்னு வந்து எழுதியிருக்காரு. அதாவது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து ஆண்குறியெல்லாம் வளராது, அது வந்து பருமனாக்கலாம். பருமனாக்குறது எப்படின்னா வந்து நிறைய வந்து ஊட்டமான உணவுகள், நாம் சொல்லக்கூடிய இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி, அக்ரூட்டு, திராட்சை, அத்திப்பழம், வெள்ளரி விதை, பூசணி விதை, ஆப்பிள், மாதுளை, செவ்வாழை, மலைவாழை, இப்படி நிறைய உணவுகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எடுத்து உங்கள் உடம்புல வந்து ஆற்றலை சேகரிக்கிறப்போ வந்து அப்பொழுது குறி வந்து நல்ல ஆண்குறி வந்து நல்ல விம்மி புடைக்கும். அதாவது சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, விரைப்பு நிலையில் கூட ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு ஆண்குறி இருந்தால் போதும் ஒரு பெண்ணை வந்து முழுமையாக திருப்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானமே சொல்லுது. 5 சென்டிமீட்டர் இருந்தால் போதும், அதுக்காக வந்து நிறைய நமக்கு வந்து 1.5 மீட்டர் அளவுக்கெல்லாம் தேவையில்லை. இது என்ன அப்படின்னா வந்து நீங்கள் எப்படி பக்குவமாக பண்படுத்த போகிறீங்க, எப்படி உங்கள் மனைவியோட சந்தோஷம் அனுபவிக்க போகிறீங்க, எப்படி நீங்கள் செயல்பட போகிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. அந்த ஆண்குறி சார்ந்த நரம்புகளில் ஏன் அப்படின்னா உடம்புல உள்ள ஒட்டுமொத்த நரம்புகளோட சந்திக்கக்கூடிய இடம் வந்து ஆண்குறி. அதனால தான் ஆண்குறியை தொட்டாலே வந்து ஒரு கூச்சம் வர்றது. இப்போ சுய இன்பம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னா வந்து அது தொட்டால் அந்த தொடுதலில் கிடைக்கிற இன்பம், அது இயக்கினால் ஏக்கத்தில் கிடைக்கிற இன்பம். அதே இது செக்ஸு பெண்ணோட வச்சுக்கிறப்போ வந்து பெண்ணோட செக்ஸ் வைக்கிறதுனால இன்பம், அதே நேரத்தில் பெண்ணை பார்த்து பூரித்து அவள் செயல்படக்கூடிய அந்த தன்மை, முகபாவம், பாவனை, முனகல் எல்லாத்தையும் பார்த்து கிடைக்கிறது தான் இன்பம். ஆக இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஆக எந்த தைலமும் வேணாம், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து குறி வளராது.